நண்பர்களே, இந்த பதிவில் என்னோட பைக் பஜாஜ் பல்சர் 150 ட்வின் டிஸ்க் ஏபிஎஸ் மாடல் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரி கார்டு, அதாவது சாரி கார்டில் வர ஃபுட் ரெஸ்ட் போட்டிருப்பேன். அது வந்து நிறைய பேர் என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூவில் பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது எப்படி ப்ரோ போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதனோட ஸ்பேர் எங்கே கிடைக்கும் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இது தெளிவாக வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால இது வீடியோவாக போடுறேன். சரி வாங்க, இது எப்படி போட்டிருக்கன்றத பார்க்கலாம். சாரி கார்டு வந்து இதுக்கு ஆக்சுவலாக பைக்லேயே வந்துடும். நம்ம போட வேண்டியது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் மட்டும்தான். இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் நார்மல் ஸ்பேர் பார்ட் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ இது மட்டும் இந்த செட்டு மட்டும் இங்கே போட்டிருக்க பாருங்க, இந்த செட்டு மட்டும் தனியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நட்டன் போல்ட்டு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பெருசு இந்த லென்த்துக்கு இந்த போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த லென்த்துக்கு மட்டும் நீங்கள் பெருசாக வாங்கி அவங்களே கொடுப்பாங்க இந்த இதுக்கு இந்த பைக் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து மாற்றிக்கலாம். இதில் வந்து பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது, இது மட்டும் தனியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் கிளிப்பை தனியாக போட்டிருப்பேன். இந்த இடத்துல ஒரு புஷ் ஒன்று போட்டிருப்பேன். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேப் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஷேக் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த புஷ்ஷை நான் போட்டிருக்கேன். இந்த புஷ்ஷை நான் இதில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் கிரிப் வரும் பார்த்தீங்களா, அதை நான் பைக்கு போட்டிருந்தேன். அது வந்து கை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அதை கட் பண்ணி இந்த இடத்துல புஷ்ஷாக வச்சு டைட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஷேக் இருக்காது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கேற்ற மாதிரி சைஸ் போல்ட் அவங்களே கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் ஆல்ரெடி டயர் ஹேக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அப்புறம் மைலேஜ் டெஸ்ட் வீடியோவும் போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். இப்போதைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.